ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஆப்பிளோட மேக் மினியோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இது எந்த ஒரு ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது, நான் காசு கொடுத்து இந்த டிவைஸை வாங்கியிருக்கேன். மேக்கோட பேஸ் வேரியண்ட் தான் இது. ஸோ மேக் மினிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது வந்து வேறு எந்த ஒரு டிஸ்பிளே, கீபோர்டு, மவுஸு எதுவுமே இருக்காமல் ஒரு டைரெக்டாக ஒரு கம்ப்யூட்டர், அதாவது நம்ம இதில் சிபியூன்னு சொல்லுவோம்ல விண்டோஸில், ஸோ அது மாதிரி இது ஒரு கம்ப்யூட்டர், சிபியூ மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் மேக்கில் மினி அப்படிங்கிற ஒரு பேரில் இருக்கும். மினிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே காம்பேக்டாக நம்ம கைக்குள்ளே அடங்குற சைஸில் சின்னதாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ரொம்ப வளவலன்னு பேசாமல் பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது பார்த்துருவோம் வாங்க. இது வந்து ரொம்ப நாளாக நான் பார்த்துட்டு இருந்த ஒரு டிவைஸ், இந்த மேக் மினி M4 சிப் செட்டு. நல்லா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேக். நான் ரொம்ப நாளாக என்னோட மேக்புக் ப்ரோ வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். மேக்புக் ப்ரோ வந்து இது வந்து 2017 மாடல். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், இதோட பேக் கேஸெல்லாம் நான் கலட்டிட்டுலாம் உள்ள டஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறது எப்படிங்கிறதுக்கெலாம் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். பார்க்கலன்னா ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. பயங்கர ஸ்லோ. இது பார்த்திங்கன்னா FCP யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ப்ராக்ஸி போட்டு தான் வந்துட்டு ஃபைலெல்லாம் ஒர்க் பண்ணுவேன். அப்படி இருந்தாலுமே கொஞ்ச நேரத்தில் அது வந்து ஹீட் ஆகிடும். ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அகைன் லேக் ஆக ஆரம்பிச்சிடும். நிறையா இன்னல்கள் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இந்த மேக்புக் ப்ரோவில். ஏன்னா இது 2017 மாடலுங்கும் போது அந்த M1 M2 சிப்செட்டுக்குள்ளேயே நம்ம வரல. இது இன்டலோட ப்ராசஸர் தான் உள்ளுக்குள்ளே இருக்குது. ரொம்ப ஓல்டுங்கிறதுனாலையும் சரி, அதோட பழைய வெர்ஷனுங்கிறதுனாலையும் சரி, ரெண்டாவது பேட்டரி பேக்கப் சுத்தமாக நிற்காது. நான் சார்ஜிலிருந்து ஒயரை பிடுங்கிட்டேன்னாவே ஆட்டோமேட்டிக்காக என்னோடய மேக்புக் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. பேருக்கு ஒரு பிசியாக இருக்குது, பட் இன்ன வரைக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. வீடியோ எடிட்டிங் எல்லாமே வந்து நான் இந்த மேக்புக்கை வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ரொம்ப வளவளன்னு பேசாமல் இதை ஓப்பன் பண்ணிடலாம். இதுதான் டப்பா. இங்கடா வச்சேன் கத்தியை. ஓகே, வெளி டப்பாவை ஓப்பன் பண்ணுறது கத்தி தேவைப்படும், உள்ளே இருக்க டப்பாவை ஓப்பன் பண்ணுறது கத்தி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சாங்க, ஆப்பிளோட ப்ராடக்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு கத்தியே தேவையில்லைங்கிற மாதிரி விளம்பரம் பண்ணுறாங்க. தலையில வச்சு பிரிக்கிறேனான்னு தெரில, பிரிக்கிறேன் பார்ப்போம். எது மேலே எது கீழே தெரில. உள்ள என்ன இருக்கு? என்ன அது? அனுமார் வால் மாதிரி பில்லுங்க. பில்லு நீளமாக கொடுத்துருக்குறாங்க. வேற என்ன இருக்கு? வழக்கம் போல் டப்பாக்குள்ள டப்பா. இதுதான் ஆப்பிளோட ஒரிஜினல் டப்பா, இது வந்து அமேசானோட டப்பா. இந்த டப்பாக்குள்ளே டப்பா வழக்கம் போல் அவங்க ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக வச்சுருக்கிறாங்க. இதை வந்து திறப்போம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, எந்த ஒரு கத்தியும் தேவைப்படாதுன்னு. இப்போ பாருங்கள், இங்கே அம்புக்குறி போட்டிருக்காங்களா, பிடிச்சி இழுக்க வேண்டிதான். இழுக்க 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 அப்படியே கட்டாகி அழகாக இப்படி ஓப்பன் ஆகிடும். இப்படி ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ள டப்பா. மேக் மினி பேருக்கு ஏற்றாப்புல மினி இவ்வளவு தான் இருக்குது. எப்படி இருக்குங்கிற வழக்கம் போல் ஒரு ஃபோட்டோ. இப்போ இந்த டப்பாவிலேருந்து வெளியே எடுக்கணும்ல, இந்த டப்பாவிலேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு நம்ம இங்கே ஒரு ஸ்ட்ராப்பும் இங்கே ஒரு ஸ்ட்ராப்பும் இருக்கும். இதை முதல்ல பிரிக்கணும். அதுக்கு இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிரித்து எடுத்துடணும். இந்த பக்கமும் இது மாதிரி பிரித்து எடுத்துட வேண்டிதான். எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே கவுத்துட்டு இந்த மூடியை அப்படி அழகாக தூக்கினா, அப்படி தூக்கிட்டோன்னா மேக் மினிங்கிற டிவைஸ். ஸோ இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான் சைஸு. ஒரு சுற்றி ஒரு ரேப்பர் ஒன்று போட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த ரேப்பரை பிரிக்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் இந்த டப்பாவில் என்ன இருக்குங்கிறத பார்த்துருவோம். அடுத்தது உள்ள பவர் கேபிள். அட்டையிலேயே லாக்கிங் சிஸ்டம்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதில் இல்லை, இந்த ஒரு டிசைனுக்கு ஒரு பெரிய சல்யூட் தான் பண்ணணும் எங்களுக்கு. எப்படி தான் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. அட்டையில் வேறு எந்த பிராண்ட்லேயுமே இந்த அளவுக்கு யோசித்து இது பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அட்டையில் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லாக் இருக்குது. இது போய் கரெக்டாக இதுக்குள்ளே அப்படி லாக் ஆகி இதை இந்த ஒயரை கேபிளை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ள இந்த கேபிளோட லென்த்தை பார்ப்போம். எவ்வளவு நீளம் இது? ரைட், கரெக்டாக என் ரெண்டு கையை அப்படி நீட்டி பிடிச்சேன்னா எவ்வளோ நீளம் வருதோ அவ்வளோதான் இந்த ஒயர் கேபிள் லென்த் இருக்குது. பொட்டிக்குள்ளே வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம்.
முக்கியமானதுங்க. இதுலேயும் லாக்கா? சரி, லாக் இது பண்ண வேண்டாம், இப்படி சைடில் அதை இழுத்தாவே வந்துடும். என்ன இருக்குது? மேனுவலாக ரவுண்ட் ரவுண்டாக வச்சுருக்காங்க. ஓகே, வேறு என்ன இருக்குது? ஐநூறு புக்லெட், வேறு ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் தூக்கிட்டாங்க போல். இது வழக்கமாக டப்பாக்குள்ளேயே போட்டுருவோம். இப்போ இந்த கேபிளும் இந்த மேக் மினியும் மட்டுமே நமக்கு தேவை. ஓகே, இப்போ இதை பிரிச்சிடலாமா? நடுவில் நல்லா ஒரு ஆப்பிள் லோகோ இருக்குது. ஓ, இதை பிரிக்கிறதுக்கு இங்கேருந்து இப்படி ரேப்பரை இழுத்துக்கிட்டே வர வேண்டியதான். இங்கிட்டு இருக்கிறதையும் இப்படி இழுத்துக்கிட்டே வர வேண்டியதான். பல அன்பாக்சிங் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, பட் என்னால் இப்போ தான் வாங்க முடிஞ்சுது. என்னோடய யூஸ்க்காக நான் பர்சனலாக வாங்கியிருக்கேன். இதில் ஒட்டியிருந்த ரேப்பரையும் பிரித்தாச்சு. இதில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ், இந்த பக்கம் ஒரு மூணு தண்டர் போர்ட் போட்டு, இந்த பக்கமும் யூஎஸ்பிசி டைப் தண்டர் போர்ட் போட்டு, இங்கே ரெண்டு கொடுத்துருக்குறாங்க. ஹெட்ஃபோன் ஜாக்னு கொடுத்துருக்குறாங்க, பட்டு பார்ப்போம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது என்னங்கிறது பார்ப்போம். இது வந்து ஈத்தர்நெட் போட்டு, ஹெச்டிஎம்ஐ போட்டு, பவர் போட்டு, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இதில் இண்டிகேட்டர் லைட் ஒன்று இருக்குது, இண்டிகேஷன் லேம்ப்பு, அவ்வளோதான். கீழே வென்டிலேஷனுக்கு, இந்த ஏர் வென்டிலேஷனுக்காக இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்குறாங்கள். அடியில் வழக்கம் போல் எல்லோரும் பேசு பொருளாக இருந்த ஒரு விஷயம் இந்த அடியில் கொடுத்துருக்க பட்டன். இதுக்கு ஒரு ஹப்பு ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஹப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்எஸ்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து 256GB வேரியண்ட்டு தான். இது 256GBங்கிறது வந்து நமக்கு நிறையா ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும், வீடியோ எடிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபோட்டோ எடிட்டிங், பிஎஸ்டி ஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சைஸ் கூட இருக்குங்கிறதுனால நம்மளுக்கு இந்த ஸ்டோரேஜ் வந்து பத்தாது. அடிஷ்னல் ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்டர்னல் எஸ்எஸ்டி வந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து மெமரி கார்டு போடுற மாதிரியான போர்ட்லாம் கிடையாது இல்லையா, அதே மாதிரி யூஎஸ்பி டைப் ஏ போர்ட்டும் கிடையாது. ஸோ இது ரெண்டுமே உள்ளே இருந்தால் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறதுனால அடிஷ்னலாக அந்த இதில் கீழே அட்டாச் பண்ணக்கூடிய அந்த ஹப் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து ஜஸ்ட்டு இந்த ஒரு டிவைஸை மானிட்டரோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து கீபோர்டு, மவுஸு, மானிட்ரு எல்லாமே நம்ம செப்பரேட்டாக தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும், வேறு வழி இல்லை. இந்த ஒரு டிவைஸ் மட்டும்தான் மேக் மினி அப்படிங்கிறது. பவர் கேபிளை இதில் மாட்டிடலாம், மேலே கீழே எப்படி வேணாலும் வச்சு மாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அழகாக உள்ளே போயிடுச்சு. வேறு எந்த கேபிளுமே இல்லை. ஹெச்டிஎம்ஐ கேபிள் நம்ம தான் வாங்கி வச்சுருக்கணும், இல்லை அப்படின்னா அதையும் கனெக்ட் பண்ண முடியாது, பார்த்துக்கோங்க. ஹெச்டிஎம்ஐ கேபிள் என்கிட்ட ஒன்றுக்கு ரெண்டு இருந்துச்சு, அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஹெச்டிஎம்ஐ ஆல்ரெடி நான் மானிட்டரில் மாட்டி வச்சுருக்கேன். இதோட இன்னொரு எண்டை எடுத்துகிட்டு வந்து இதில் மாட்டிக்க வேண்டிதான். ஓகே, அவ்வளோதான், மாட்டியாச்சு. ஸோ கனெக்டிவிட்டி முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதில் என்ன மவுஸு கீபோர்டெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இது பாருங்கள், இது ஒன்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணேன், நான் இன்னொரு வீடியோவில் காமிச்சிருந்தேன், சவுண்ட்ஸ் பிராண்ட்லேருந்து. இது வந்து டைப் ஏ போட்டிருக்கோம், மூணுலேருந்து நாலு இருக்குது. இது ஒன்று கொஞ்சம் பவர்ஃபுல்லானது, இதெல்லாம் கொஞ்சம் பவர் கம்மி. ஸோ இந்த யூஎஸ்பி சி டைப்புங்கிறனால இதை நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணிவிட்டு கீபோர்டு, மவுஸு இதெல்லாம் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம், பவரை ஆன் பண்ணிக்கலாம். பவர் ஆன் பண்ணுறதுக்கு வழக்கம் போல் பட்டன் வந்து லெஃப்ட் சைடில் கீழே இருக்கும், அதை லைட்டாக தூக்கி ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல லைட் வந்துடும். தெரியுதா? லைட் வந்துடும், தெரியும்னு நினைக்கிறேன். மானிட்டர் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ மவுஸ் ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம செலக்ட் பண்ண வேண்டியதான். இங்கிலீஷ் இந்தியா, இங்கே ஸ்பீக்கரு, ஸ்பீக்கர் இதிலிருந்து கேட்குதுங்க. குட்டி ஸ்பீக்கர் ஒன்று இதில் இருக்கும் போல். மானிட்டரில் எனக்கு ஸ்பீக்கர் இருக்குது, பட் இருந்தாலும் எனக்கு சவுண்டு வந்து மேக் மினியிலேருந்து தான் வருது. நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன், எனக்கு நான் அதனால் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன் இதெல்லாம் எப்படி இருக்குது என்னங்கிறது. அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.